கேர்ள்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ் தான். நம்ம சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க கிடையாது. பிரச்சனை வீட்லயோ பப்ளிக் பிளேஸ்லயோ எப்படி வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படாது. செகண்ட் பாயிண்ட், சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட், அட் த சேம் டைம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி தேடுங்க. ஃபோர்த் பாயிண்ட், யாருக்காவது தகவல் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், இது எதுவும் முடியலனா உங்க மொத்த பலத்தையும் சேர்த்து அந்த எதிரியை அட்டாக் பண்ணுங்க. கொச்சி மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தோட அந்த சட்டையெல்லாம் தூக்கி போட்டா சரியான காயம். மூணாவது மாடியில இருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாவும், கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது. இல்ல, இந்த நேரத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும். இந்த மக்கள் யார் தெரியும், ஜனங்க என்ன பண்ணாங்க. அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடும், நாங்க அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம் சார். நடந்ததெல்லாம் மாத்திர முடியுமா? ஜனங்க நாலு நாள் பத்தி அப்புறம் ஐபிஎல் வேர்ல்டு கப் போய்கிட்டே இருப்பானு, இவ்வளவு தாண்டா அவனுங்க. சோ உங்க மொத்த பவரையும் வெளிக்காட்டுங்க. பி போல்ட் அண்ட் பி கான்ஃபிடன்ட். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.